யூடியூப்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி பொருளை கலப்புறவங்களை தயவுசெய்து நம்பாதீங்க ப்ளீஸ். அழகிய குடும்பம், அழகான பேங்க் பேலன்ஸ், நல்ல வண்டி, அழகான வீடு, இதுக்கு மேலே என்ன வேணும்? பட் ஐயா, 2007லயே நாங்கள் நிறமாற மாத கர்ப்பிணியா ஃபுல்லாக வளையல் போட்டுட்டு நின்று அந்த ஷோ பண்ணியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபக். தீபக்கும் நானும் நிறைய சண்டை போடுவோம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பிரியங்காவும் என்னுடைய ஃபோனில் இருக்க வாய்ஸ் மெசேஜஸ்லாம் கேட்டிங்கன்னா இப்படி கூட பொம்பளைங்களால் பேச முடியாது சே அப்படின்னு எங்களை பார்த்து அப்படின்றீங்க. பட் ஃபார் லைவ் இன்ட்ராக்ஷன் வித் செலிபிரிட்டிஸ் ப்ளீஸ் ஜாயின் டாக்ஸ் ஆஃப் சினிமா. வணக்கம், நான் உங்கள் விஜய் அர்ச்சனா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா .com. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து யார் கூட அவங்க பேச போகிறாங்கன்னு வந்து இந்த மோஸ்ட் கிரியேட்டிவ் டேலண்டட் வந்து கார்த்திகன் கூட தான் வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தெரியும். பேசலாமா? கண்டிப்பாக. இல்லை, அதுக்கு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இல்லை இல்லை, வெரி வெரி கிரியேட்டிவ்னா எப்படிப்பட்ட கிரியேட்டிவ்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அசோகா ஹோட்டலில் ஒரு கல்யாணங்க. இந்த கல்யாணத்தில் நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பளம் அந்த இரு ஒரு நிமிஷம் அந்த பாதுஷாவை தள்ளி வச்சுட்டு அப்பளத்தை எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ளே ஒரு இம்சை. யார் தானே இவன்? த மோஸ்ட் டேலண்டட், மோஸ்ட் கிரியேட்டிவ் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் ஃப்ரம் கரூர். உங்களுக்கு என்ன ஒண்ணு கூட தெரியாதுன்றதால பேசிடலாம் வாங்க. இல்ல, முன்னாடி லைட்ல இருக்கு எடுத்து அடிச்சிடாதீங்க. ஓகே, thank you so much. Pleasure completely. ஓகே மேம், first of all எப்படி இருக்கு இந்த மூமென்ட் வந்து? ஏனா ஆங்கரிங் பண்றீங்க, அப்ப கூட யூடியூப் சேனல் கூட நினைச்சிர கூட மாட்டீங்க. இப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு இந்த மூமென்ட்ஸ்லாம்? நல்ல, யூடியூப்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அத எனக்கு கத்து கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இந்த யூடியூப்ல நான் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. என்ன மாதிரி? அது மாதிரிலாம் கிடையாது, நல்ல இன்டர்வியூலாம் கூட வரும்னு இந்த குழந்தை எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. நான் எப்படி தேங்க்ஸ்? அது வந்து டாக்டர்ஸின் மருந்து பார்த்து எங்களுக்கே அப்படி தான். நீங்கள் நீ சொன்னது வந்து எங்களுக்கு தெரியல. தெரியுதுல்ல? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்போ சொன்னேன் டாக்டர்ஸ்? நானே சொல்லிவிட்டேன், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன். பார்த்துட்டு கூட வச்சு விடுங்க. இந்த இன்டர்வியூ எவ்வளோ நேரம் போகலாம் மேம்? எக்ஸாக்ட்லி 12 minutes ஃப்ரம் நவ. 12 minutes, அது உங்களுக்கு மட்டும். எனக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, நீங்கள் வீட்டை ஃப்ரீயாக விட்டு நீங்கள் போய் கிளம்புறீங்களா? எங்கள் அம்மா இருக்காங்க, 4 பேர் எடுத்துக்கிட்டு வருவாங்க. 4 பேர் கஷ்டங்களும் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சோ ஹாப்பி தட் இது வரைக்கும் கஷ்டங்கள் எதுவும் பெருசா இருந்தது இல்லை. எனக்கு எங்க கஷ்டம் வரும்னா, இவ்வளவு உழைச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா எடுத்துட்டு போகும்போது கழுவி ஊத்துறாங்க தெரியுமா சார்? அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு கழுவி ஊத்துறது தெரியலங்க. பேர் நிறைய பேர் வச்சு, ஒரு 4 லேப்டாப் ஒரே டேபிள்ல வச்சு கழுவி ஊத்துறதுக்கு ஒரு கும்பல் இதை வச்சு அந்த மாதிரி கழுவி ஊத்துறவங்க நாங்க தட்டிட்டு போயிட்டே இருப்போம். வீசையில எவ்வளவு ஓட்டினாலும் தூசி தட்டி ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த அர்ச்சனா அச்சுமான் எப்ப மாறுச்சு? ஆக்சுவலி வீட்டில் ஜாரா என்ன அச்சுமா அச்சுமான்னு கூப்பிடுவா. ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோடைய செட்டுக்கு ஜாரா அப்பப்போ வந்துட்டு போவான். அப்போ அச்சுமா அச்சுமான்னு அவ கூப்பிட, சுத்தி இருக்கிற பிள்ளைங்களும் என்ன அச்சுமா அச்சுமான்னு கூப்பிட, இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வயசானவங்க கூட நான் அச்சுமா தான், ஆனா சந்தோஷமா இருக்கு அச்சுமா அப்படின்னு கூப்பிடுறது. ஓகே, அந்த மந்த்லி எவ்வளவு பே பண்ணுவோம் நீங்க? வந்து 15 லட்சம் வாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, வருஷத்துக்கு வருஷத்துக்கு இல்ல வருஷ மாசத்தை கேள்விப்பட்டோம். மாசத்துக்கு 15 லட்சம் சைபர் எக்ஸ்ட்ரா கேள்விப்பட்டோம். 15 லட்சம் × 4. ஓகே, அப்படியே போட்டுக்கலாம். 4 × 3 அப்படியா? இஸ் ஈக்குவல் டு ஏ இப்படி கிளிப்பா பாருங்க, கணக்கலாம். இப்போ பாருங்க, என்ன மட்டி கேளுங்க. क्वेश्चन வந்து அரை முடிஞ்சிருச்சு, அது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन திஸ் क्वेश्चन இதா போல கேட்க மாட்டா. அது வந்து நல்ல சம்பளம் வாங்குறேன், கடவுள் அனுகிரகத்துல நல்ல சம்பளம் வாங்குறேன். அழகிய குடும்பம், அழகான பேங்க் பேலன்ஸ், நல்ல வண்டி, அழகான வீடு, இதுக்கு மேல என்ன வேணும்? நல்ல ஜாலியா இருக்கலாம். பேசுறேன்
இந்த பிசி ஷெட்யூல் வந்து ஃபேமிலிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா? நிறைய டைம் ஃபேமிலிக்கு தான் ஸ்பெண்ட் பண்றேன். இல்ல அது எப்படி மேனேஜ் பண்ண? நாங்க இன்டர்வியூ கேக்குறப்பலாம் பிசி பிசின்னு சொல்றீங்க இல்லையா? யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க மேம். ஆமாங்க, 6 கிளாஸ்ல இருக்கேன் நானு, எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, 5-6 எக்ஸாம் பேக் டு பேக் வருது. எனக்கு சோஷியல்ல நான் படிப்பேனா சயின்ஸ் படிப்பேனா கணக்கு வர எனக்கு ரொம்ப ரொம்ப வீக். பிள்ளைக்கு கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். எல்லாத்தையும் தாண்டி தான் மிச்ச வேலை எல்லாம் பார்க்க முடியும். அதனாலதான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு டைம் இல்ல இல்லையா? ஆமா, இதுல வந்து கொஞ்சம் எனக்கு இந்த கடக் மடக்கன் கேள்வி கேட்டு பதில் சொல்லவே பிடிக்காதுங்க. நீ கேள்வி நான் தான் கேட்பேன், பதில் நீங்க சொல்லணும். சரி, கேளுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வரும். இந்த மாதிரி கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்ப கேள்வி கேட்பேன், ஐ டோன்ட் லைக். சரி, இப்ப ஏதோ கேள்வி கேட்டா இந்த கேள்வி கேளுங்க. உன்ன கேட்டுட்டுமா? நீ என்ன இவ்வளவு மொக்க போடுற? அது ஜெனரலா யூசுவலா உங்க ஃபேனா இருக்கன்ல, அதனால அதனால ஏன் ஃபேனா இருக்கறதால மட்டும் தான். ஆமா ஆமா, மத்தவங்க வேற யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் மொக்க போடுறவங்க? மச்ச ஃபேன் எல்லாரும் மேக்ஸிமம் அப்படிதான் பண்ண மாட்டாங்க. இல்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதனால நீங்க மொக்க போட்டுட்டு இருக்கீங்க. எந்த ஊர் உங்க சொந்த ஊர்? கரூர். நீங்க ஸ்டார்டிங் சொல்லுங்க. கரூர்ல இருந்தாரு. அந்த அப்பளம் சாப்பிடும்போது வந்து உருக்கு நீங்க கரெக்ட்டா அந்த டைம்ல உயிர் எடுக்கணும்ன்றது உங்க பழக்கம். அதேதான். ஓகே, அன்னைக்கு வந்து ஒரு கிரே கலர் சட்டை போட்டுருந்தீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அந்த கிரே செட் 4 பேர் வரை போட்டுட்டீங்க, ஏங்க? அது வந்து இந்த ஃபேமிலில வந்து அந்த அப்படி தான் இருக்கணும். ரெண்டு வாங்கனா ரெண்டு ஃப்ரீ தான. கசின்ஸ் அப்படி இல்ல, ஒண்ணு வாங்கனா மூணு ஃப்ரீ. அவ்வளவு பெரிய பை 1 கெட் 3 ஆஃபர். ரிச் ஃபேமிலி நீங்க. அந்த மாதிரி தான் இருந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு. அதுல நீங்க வந்து இந்த சீரியஸா சொல்றா சீ, நீங்க வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலில ஒரு மாதிரி குதூகலம் ஆயிட்டாங்க. ஏ, அது எங்க குடும்பம்டா எப்படி வராம இருக்க முடியும்? அதே இவே நம்மள ஒரே ஃபேமிலி மேடம். இத சொல்லி நான் ஆசிக்கப்பட விரும்பல. 16th மாடியில இருக்கேன், இங்கே குதிச்சிருவேன் நானு. யார், நான் குதிக்கணுமா? நானு. சரி, ஓகே. அது நீ அடுத்து என்னென்ன ஷோலாம் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குன்னு? நார்மலாக ஒரே மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஷோ வந்தால் சந்தோஷமா இருக்குன்ற நான். சி, ஐவ் டன் சரிமாப்பா, ஐவ் டன் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், ஆரம்பிச்சது அதிர்ஷ் லக்ஷ்மிலேருந்து. ஸோ அடுத்தது என்ன வர போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார் நவ் தர்ஸ் நோ கமிட்மெண்ட் தட் அடுத்தது நீங்கள் தான் பண்ணுவீங்க. இப்போதைக்கு மனசில் இருக்க ஒரு விஷயம், சரிமாப்பாவுடைய ஃபினாலே நல்லபடியாக முடியணும். மே த பெஸ்ட் டேலண்ட் வின் அப்படின்றது தான் இஸ் தி ஃபோக்கஸ். ஓகே, என்ன அந்த மேக்ஸிமம் என்ன சேனல் நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லா சேனலையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. எந்த சேனல் இருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணல? கலர்ஸில் ஒர்க் பண்ணல. போன் ஆசை இருக்கா? இல்லை, ஜி தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் இப்போதைக்கு நல்லா இருக்கேன், நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் இஸ் ஸோ குட். அண்ட் ஜி தமிழில் வந்து உண்மையிலேயே சாமானியர்களை சாதனையாளர்களாக மாற்றுறாங்க. நிறைய பேர் ரியாலிட்டி ஷோஸில் வராங்க, அந்த ரியாலிட்டி ஷோஸில் வின் பண்ணுற கண்டஸ்டன்ஸே எங்களுடைய முகங்களாக மாறுறாங்க. ஸோ அப்படி டேலண்ட்டுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு சேனலில் உங்களுக்கும் அட்டென்ஷன் கிடைக்கிறது தான். யூ ஷுட் ஜஸ்ட் பீ தேர். ரியாலிட்டி ஷோஸ் முன்னாடி பேசப்படுற விஷயம் வந்து எமோஷனல். அது வந்து எப்படி நீ கிரியேட் பண்ணுறதா இல்லை தானா வந்து அப்படி டிஆர்பியா பண்ணா? தானா வருதுடா. இப்போ நான் உனக்கு கழுவி ஊத்துறன்றது தானா வர ஒரு விஷயம் தானே? சி, ரியாலிட்டினா இமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும், சரிங்களா? நான் பாடிட்டேன், நான் ரொம்ப நல்லா பாடிட்டேன். ஆனால் என்னுடைய இந்த பாடலுக்கு பாடலோட வரிகள் வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வரிகள் வார்த்தைகளே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். ஓகே, அந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு கனெக்ட் இருந்தால் இமோஷனல் பிரேக் டவுன் இருக்கிறது நார்மல் தான். பட் எல்லாமே டிஆர்பிக்காக டிஆர்பிக்காக நான் கேட்குற ரொம்ப சிம்பிளான குவெஸ்டின்மா. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 3 ஒரு தடவை உங்களுக்கு அப்ரைசல் வரும், 3 ஒரு தடவை உங்களுக்கு வந்து உட்காந்து ஒரு பேப்பர் போடுவாங்க. இந்த மாதம் நீ என்ன கிழிச்ச, நீ எவ்வளோ நல்லா கிழிச்ச, நீ இவ்வளோ கிழிச்சதுன்னா உனக்கு இவ்வளோ தான் அப்ரைசல் அப்படின்னு உங்களுக்கு மாதம் வருது. 3 ஒரு தடவை, ஒரு சில பேர் கம்பெனிஸில் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, சம் கம்பெனிஸ் ஹேவ் அன் ஆனுவல் அப்ரைசல். ஐயா, எங்களுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்ரைசல் இல்லையா? எங்களுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை டிஆர்பி வரும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க த்ரூ த வீக் அப்படின்னு கேள்வி வரும். ஸோ ஆன் அன் எவ்ரி வீக் பேசிஸ் வி ஆர் ஒர்க்கிங். நாங்கள் டிஆர்பிக்காக பண்ணுறோன்றது சொல்கிறது ஃபஸ்ட் தயவுசெய்து நிறுத்துங்க. திஸ் இஸ் ஆர் ஜாப். நார்மல் பப்ளிக்கு சொல்லிக்கிற விஷயம் அதுதான், தட் எல்லாமே டிஆர்பிக்காக கிடையாது. எவ்ரி திங் இஸ் நாட் டிஆர்பி, இஸ் அ நம்பர். நாங்கள் பண்ணுற வேலை கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, மக்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் டிஆர்பி. அது வந்து கம்பெனியோட இது, எங்க வேலை பிடிச்சிருக்கா இல்லையான்றது மட்டும் சொல்லுங்க. அது கம்பெனி வேலை, டிஆர்பி எல்லாம் நமக்கு ஏன்? நம்ம வேலை மட்டும் பார்த்துட்டு போவோம். எப்ப நம்புறீங்கக்கா நம்ம விஜயாவும் கரெக்டா வந்து நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி? பல தடவை விழுந்தும் திருப்பி எழுந்து நின்னல. அப்போ அப்போ இந்த கஷ்டம் தான் நான் கேட்டேன். அது கஷ்டமே இல்லையே. வாழ்க்கையில பல தடவை விழுந்தேன். சன் டிவி முடிச்சுட்டு குழந்தைக்காக பிரேக் எடுத்தேன், அதுக்கப்புறம் விழுந்தேன். தொலைக்காட்சியில இடம் இல்லை அப்படின்னும் பொழுது முதல் தடவை நமக்கு இது இல்லைன்னு நினைச்சேன். Then I went into corporate. Then corporate didn't work. Television is your line. திருப்பி சொன்னாங்க. திருப்பி விஜய் டிவிக்குள்ளே வந்தேன். அதே டைமில் கலைஞர் டிவிலையும் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். திருப்பியும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக், ஒரு நிகழ்ச்சி இல்லைம்மா முடிஞ்சிருச்சு, இதுதான் ஷோ, 52 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி சலூட் அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி விழுந்தேன். திருப்பியும் ஜி தமிழ் அதிர்ஷ் லக்ஷ்மி வந்துச்சு. அப்போ நம்பிக்கை வந்துச்சு, இதுதான்மா உனக்கு, நீ எங்கே வேணா போ, திரும்ப திரும்ப நீங்கள் தான் வந்து நிற்கணும். அந்த எல்இடி டிவி தான் வாழ்க்கையான முடிவாய்ப்போச்சு. சூப்பர், அந்த மாதிரி தான் அது. ஓகே, அந்த வந்து நீங்கள் முக்கியமாக அந்த காமெடி டைம் பண்ணுற டைமில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் அந்த டைமில் கூட பண்ணிங்க இல்லையா, அது எப்படி லவ், அந்த மீடியா மேலே இருக்க லவ்வா இல்லை என்ன இது? ஜாரா பிறக்கிறதுக்கு 5 முன்னாடி வரைக்கும் நான் இளமை புதுமையும் காமெடி டைமும் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில் சீமந்தம் பண்ணுறது, என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் ரியாலிட்டி டிஆர்பின்னு. பட் ஐயா, 2007 நாங்கள் நிறமாற மாத கர்ப்பிணியாக ஃபுல்லாக வளையல் போட்டுட்டு நின்று அந்த ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ
அது ஒரு பெண்ணுடைய ஃபேஸ் தான். ஓகே, இதை தாண்டி தான் நான் போனோம். இது உடம்புல வர பாடிலி சேஞ்ச். I'm pregnant, I had a baby and I took it, that's all. அவ்வளோதான் தவிர்த்து இதில் நான் பிரேக் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அன்னைக்கே சன் தொலைக்காட்சி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் கிரேட். இது நார்மல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ உமன். நார்மலாக இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு வருஷம் லீவ் போட்டுருங்களா ஆஃபீஸ்க்கு? இல்லை இல்லை, இன்றைக்கி லீவ் போடுவீங்க, கல்யாணம் ஆகும், ரெண்டு நாள் லீவ் போட்டு திருப்பி நாலாவது நாள் ஆஃபீஸ் போடுவீங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு நார்மலான ப்ரொசீஜர் தான் அது. அது வந்து நான் பேசுகிற அளவுக்குலாம் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட், ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் டாட்டர், ஐ டுக் அ பிரேக், ஏன்னா அவளுக்கு நான் இருக்கணுன்றதுக்காக தான். சூப்பர், ஓகே. அப்போ அப்போ வந்து நீங்கள் பண்ண அந்த டைமில் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அந்த 2007 அந்த டைமில் வந்து ஒரு பேட்டர்னே வேறு மாதிரி இருந்துச்சு. நார்மலாக ஒரு ஷோ பண்ணுறதுனால ஒரு பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. எல்லா சேனலும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ஏன் இப்படி மாறிச்சு? எல்லாமே மாறிடுச்சு. சினிமாவில் இருந்த ஸ்டைலிங்கும், நம்ம சாவித்ரி அம்மாலாம் பார்க்கும்பொழுது இப்படி தான் இருக்காங்க, அம்சமாக இருக்காங்கல்ல, இப்படி நிறைஞ்ச ஒரு மனிதியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து ரசித்தோம். இன்றைக்கி சைஸ் ஜீரோ தான் இஸ் இன். அந்த மாதிரி ஒரு சின்ன பாடியிலி விஷயமே மாறும்பொழுது, டெக்னாலஜியே மாறும்பொழுது, இன்னைக்கு ஆங்கரிங்கோடைய ஸ்டைலும் மாறியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து வணக்கம், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம். இப்போ யார் இருக்காங்க யார் இல்லை அதெல்லாம் கேள்வியே கிடையாது. யார் வீட்டில் இருந்தாலும் அவங்கள எங்களால் சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்றது தான். இப்போ ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோவில் எதுக்கு ஒரு ஜாக் மாமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும், எதுக்கு ஒரு குருநாதர் ஆங்கருக்கு வந்து பாட்டே வராதுன்னு ஒரு குருநாதர் இருக்கணும், எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு மகா குரு அப்படின்னு ஏன் எங்களுடைய ஸ்ரீனிசர் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரும்பொழுது, காமெடி அப்படின்றது திரை உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் தனி ட்ராக்காக இருக்கும். ஒரு வாழைப்பழ காமெடி, அப்புறம் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ காமெடி ஹஸ் பிகம் அ பார்ட். இப்போ சூரிய அண்ணன் பண்ணுறதெல்லாம் வந்து பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபில். பட் அதுதான் ஆங்கரிங். இப்போ ஆங்கரிங் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் த ஷோ. ஓகே, ஓ ஆங்கர் அப்படின்னு கிடையாது, இது ஒரு குடும்பம் அப்படின்னு நாங்கள் மாறிட்டோம். ஓகே, இனிமேல் அச்சமா மாதிரி நாங்கள் ஒன்று ஒரு மாதிரி உங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? இனிமேல் ஆங்கரிங் பண்ணுறவங்க என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? இன்ஸ்பிரேஷனாக யாருமே எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். மேக் யுவர் ஓன் ஸ்டைல். இல்லை லைட்டாக அவங்கள மாதிரி, அவங்கள மாதிரி வேணாம், அவங்கள பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுவோமே அந்த மாதிரிலாம் கூட வேணாமா? வேண்டாம், உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வரும், உங்களுக்குன்னு ஒரு நல்ல இயக்குனர் வருவார். அப்படி ஒரு இயக்குனர் வந்து அந்த மிடாஸ் டச் அவங்களுக்கு கொடுப்பாரு, யுவர் லைஃப் வில் பி சார்ட்டட். தன்னை மட்டும் நம்பிக்கிட்டு போங்க ஷோவில், வேறு எதுவுமே வேண்டாம். இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சூப்பர். அந்த இந்த கெமிஸ்ட்ரி உங்களுக்கும் தீபக் அண்ணனுக்கு கெமிஸ்ட்ரி, இந்த ஆங்கரிங் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? சி, ஆக்சுவலி நானும் தீபக்கும் ஃபினாலே ஷோஸ் மட்டும் தான் ஒன்றா ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவார்ட் ஷோஸ் அண்ட் மேபி நானும் அவரும் ஜீ தமிழில் ஜாயின் பண்ணி 10-12 ஷோ தான் ஒன்றா பண்ணியிருப்போம். பட் அதிகமாக பேசப்படுற விஷயம், பேசப்படுற ஒரு விஷயம், ஆமாம், நாங்கள் வந்து த பெஸ்ட் டியூ ஆஃப் ஜி தமிழ் அவார்ட்லாம் வேறு வாங்கிக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபக். எஸ், பட் தீபக்கும் நானும் நிறைய சண்டை போடுவோம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. செம்ம சண்டை போடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். பட் எவ்வளவு நாங்கள் சண்டை போட்டாலும் வி நோ தட் வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். ஃபேமிலி அளவில் நண்பர்கள் நாங்கள், ரஞ்சினியும் சரி, என் கணவர் வினீத்தும் சரி, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேரும்பொழுது எங்களுடைய குழந்தைகள் அக்னித் ஜாரா எல்லாருமே சரி, நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கோம். குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அது மாதிரி தான் தீபக்கும் நானும். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க். எனக்கு தெரியும் நான் அவனை பார்த்தானா அவன் பேசணும்னு அவனுக்கு தெரியும், அவன் என்ன பார்த்தானா நான் பேசணும்னு எனக்கு தெரியும். ஸோ ஒன்றுமே பேசாமல் 1000 வார்த்தைகள் பேசும் அந்த கெமிஸ்ட்ரி தீபக்கும் எனக்கு இருக்கு. டச் வுட் ஃபார் தட், லெட்ஸ் பி லைக் தட் ஃபார். சோ இப்போ தீபக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டார், ரிதம்ல ஒரு ஷோ ப்ரொடியூஸ் பண்ணாரு. வேண்டாம், அடுத்து அர்ச்சனா அவங்க எப்போ ப்ரொடியூஸ் பண்ணு? ப்ரொடியூசர்லாம் நான் ஏன் இப்போதைக்கு யோசிக்கல, அவ்வளோ காசு செம்மனாக சின்ன ஆகலாமே, பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஆங்கரை போடலாமே. அதனால தான் நான் இது மாதிரி எதுவுமே எடுக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் ஆகி ஒரு ஆங்கருக்குலாம் செலவு பண்ணுற அளவுக்கு தான் நம்ம. இல்லை நீங்களே பண்ணிட்டு போகலாமே, ஜாலியாக இருக்குமே. ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஆங்கரிங் நல்லா சந்தோஷமா இருக்கேன். இதுல பெஸ்ட் குடுக்குறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான். இல்ல பெஸ்ட் குடுத்துட்டு தான் இருக்கீங்க, பெஸ்ட் குடு. கலாய்க்காத தம்பி. இல்ல கலாய்க்க இல்ல இல்லக்கா, ஜெனரா சொல்லு அதே மாதிரி இப்ப சொல்றப்பையும் அப்படிதான் சே சே தான் போயின் மாதிரி இருக்கு. இல்ல ப்ரொடியூசர் நாட் ஆன் தி கார்ட்ஸ் நவ. சரி, ஓகே, நீ பெஸ்ட் குடுக்கல அப்படினு சொல்றீங்களா, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எதை சொல்லுவீங்க? பெஸ்ட் குடுக்குறதுனா இன்னும் யாருமே குடுக்கல, நிறைய இருக்கு குடுக்க. பெஸ்ட் நீங்க நினைச்சிட்டீங்கனா அப்புறம் அதுக்கப்புறம் வேலையே கிடையாது, அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்றீங்களா? தேர் இஸ் நோ பெஸ்ட். ஓகே, இப்போ நீ உங்கள் சேனல் நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்க, மற்ற கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். ஓகே, இப்போ அதர் சேனல்ஸ் பண்ணிருக்காங்களே, பக்கத்து சேனல் பக்கத்து விட்டுருக்காங்க, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா? நல்ல ரிலேஷன்ஷிப். மகேஷ் நானும் ரொம்ப 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 க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி அண்ணா நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராமர் அண்ணனுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன், அதாவது அவருடைய ஃபேன் பட்டியல்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு நான் ராமர் அவர்கள்லாம் சொல்லுவேன். பிரியங்கா வந்து இஸ் லைக் மை பேபி. என்னுடைய பிரியங்காவும் என்னுடைய ஃபோனில் இருக்க வாய்ஸ் மெசேஜஸ்லாம் கேட்டிங்கன்னா இப்படி கூட பொம்பளைங்களால பேச முடியாது ச்சே அப்படின்னு எங்களை பார்த்து அப்படின்றவீங்க. பட் வி லவ் ஈச் அதர். எங்கள் ரெண்டு பேருக்கும், எனக்கும் பிரியங்காவுக்கும் எனக்கு நாங்கள் என்னோ சைமீஸ் ட்வின்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. எங்கள் ரெண்டு பேரும் வி மியூச்சுவலி லவ் ஈச் அதர் ஸோ மச். டிடி மேலே டிடியோடைய அந்த க்ரோத்தை பார்த்து நான் வியந்திருக்கேன். சச் அ ஃபினாமினல் க்ரோத் தட் வி சீன் ஆஸ் டிடி, யூனோ, ஆஸ் ஷி இஸ் பிரில்லியன்ட். ஐ மீன் சச் அ காட் பிளெஸ்ட் சைல்டு டிடி. ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும்
இவ்வளோ நல்ல ஆங்கர் என்ன இன்னும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நான் நினைக்கிற ஒரு பர்சன் வந்து பிடி பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியா பிரில்லியண்டான ஒரு ஆங்கர், அவ்வளவு அழகான ஃப்ளோ அவங்களுக்கு. ஸோ பிடியை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் தாட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஷோ கிடைக்கணும் அப்படின்னு. பிடிக்காதவங்க எல்லாம் எனக்கு யாருமே கிடையாது, நிறைய நண்பர்கள் இருக்காங்க அக்ராஸ் ஆல் சேனல்ஸ். ஓகே, இப்ப ராமரண ஃபேன் சொன்னீங்க இல்லையா, அந்த அது எக்ஸ்பிரஸ் ஒரு மூமெண்ட் எங்க சொல்ல முடியுமா? அவர் அவர் பாட ஆரம்பிச்சாருன்னா ஐயோ எந்த பாட்டை இல்ல ஆத்தாடி ஆத்தாடின்னு எடுத்தாலே முடிஞ்சு போச்சே. அதை லைட் ஒரு நிமிஷம் பாடுங்களேன். அடுத்த லெவல் வச்சிருப்பாங்க, அடுத்த லெவல் வச்சிருப்பாங்க. அர்ச்சுமாக்கு எப்படி ஒரே லெவலா இல்ல ஆக்டிங் அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் ரொம்ப ஆசை, ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நல்ல ரோல்ஸ் வரணும், நல்ல கேரக்டர் ரோல்ஸ் வரணும், அண்ட் வந்தா சந்தோஷம் தான். பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை. என்ன மாதிரி இருந்தாலும் சரி, பேயா கூப்பிடுங்க, ஆயாவா கூப்பிடுங்க, அக்காவா கூப்பிடுங்க, அண்ணியா கூப்பிடுங்க, பெருக்கிறவளா கூப்பிடுங்க, எதுவும் வேணா கூப்பிடுங்க. ஆனா வந்துட்டு போற கேரக்டரா இல்லாம வந்தாலும் மனசுல நிக்கிற கேரக்டரா இருந்தா போதும். ஜென்ரலா வந்து ஷோஸ் எடுத்தா வந்து ஒரே பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டைப், இந்த பேட்டர்ன் வைஸ் எப்படின்னு தெரியல எனக்கு இது சொல்றது. இப்ப ஒரு சிங்கிங் ஷோ எடுத்தா சிங்கிங் ஷோ அப்படியே, டான்சிங் எடுத்தா டான்சிங் அப்படியே போகுது, அது மாத்த முடியாதா? ஒரு ஷோ வந்து ஏன் பெருசாகாதுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு வித்தியாசமா பண்ணா பிடிக்குமா? கண்டிப்பா நாங்க பண்றோம். வேர் மோர் தென் ஹாப்பி. பிடிச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கே அப்படின்னு நீங்க ரெண்டு வார்த்தை எழுதுங்க, சந்தோஷப்படுவோம். சூப்பர். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேட்டேன் இல்லையா, மற்ற சேனல்ஸ் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, மற்ற சேனல்ஸ் இதுல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ் பாப்பேன், ஏன் பார்க்க மாட்டேன்? கேக்குறேன், எந்தெந்த ப்ரோக்ராம் பாப்பீங்க? நிறைய பாப்பேன். எனக்கு சகல வெர்சஸ் ரகல எல்லாம் கண்டிப்பா நான் ராமரணனுக்காகவே நான் நிறைய பாப்பேன். எனக்கு மகேஷ் அவருடைய லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த தமிழ் அவர் உச்சரிக்கும் பொழுதே அவ்வளவு அழகாக இருக்கும். அவருடைய உச்சரிப்புக்காக, அவருடைய பேசும் அந்த அழகுக்காக பார்ப்பேன். மற்ற சேனல்ஸ் சொல்லணும்னா கோபி அண்ணா இப்போ சமீபத்தில் பண்ற ஒரு ஷோ டிவைடட் கான்செப்ட் சொல்லி இட்ஸ் பிரில்லியன்ட். அந்த ஷோட டைரக்டர் அர்ஜுன் கார்த்திகேயன், அவர் வந்து என்னோட சீனியர் டிஏவி கோபால்புரம்ல இருந்து. ஸோ எனக்கு அர்ஜுனோடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற சேனல்ஸ் நான் டிஃபரன்ஸ் பார்த்ததுலாம் எல்லாமே நான் வேலை செய்த குடும்பம். இன்னைக்கு நான் ஜீல இருக்கேன், இது எங்க அம்மா வீடு, இன்னொரு வீடு வந்து எங்க மாமா வீடு, பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, பிரிக்க முடியாது. வீடை கொடுத்துடணும் அப்படின்னு எல்லாமே எனக்கு சொந்தம் தான், எல்லாமே எனக்கு சொந்தம் தான். சூப்பர். இப்ப உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா இப்ப படப்படன்னு பேசிட்டே இருக்கீங்களா, நீங்க ஆர்ஜே ட்ரை பண்ணலாம், விஜய் வந்து கொஞ்சம் ஏன் ஆர்ஜே எல்லாம் நான் பண்ணிருக்கேன் பைத்தியம். ஐ மீன் இப்ப சொல்ல வரேன், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சொல்ல வரேன், இப்ப மறுபடியும் அந்த பேக் டு ஒர்க் அந்த மாதிரி போலாமே. இப்பதான் விட்டேன் நான், இல்ல அப்படி நான் சொல்ல வரல, இருந்தாலும் வந்து சொன்னீங்க நிறைய பண்ண ஒரு விஷயம் ஆர்ஜேன்றது. ஒரு ஒரு ஷோல இதுதான் உன்னுடைய மேக்ஸிமம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு நீ அதை பண்ணக்கூடாது, அதுக்கு மேல ஒரு மாற்றம் கொண்டு வர முடியாதுன்னா யூ ஷுட் ஜஸ்ட். ஸோ என்னால் அதுக்கு மேல முடியல, அது ஆனஸ்ட்லி அது முடியல. ஐ வாண்டட் டு குவிட் அண்ட் எவ்ரிடே அது 2 to 5 அந்த டைம் வந்து ஐ வாண்டட் டு கிவ் ஃபேமிலி. ஏன்னா டெலிவிஷன் அதிகமாக இருக்கு, நிறைய ஷோஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்ற பட்சத்தில் இட்ஸ் பெட்டர் தட் கொஞ்சம் டைம் வீட்லேயும் கிடைக்கும். அழகிய மகள் வளரும் வயசு, அன்பான கடவர் சென்னையில் இருக்கிற ஒரு வயசு, அண்ட் ப்ளஸ் நானும் என்னை அழகுபடுத்திக்கிறது ரொம்ப போகலாம் ஆவாது அவனுக்கு. முதுகில் குத்தி இறக்குறது அப்படின்றது மீடியாவில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நடக்கலையா? நடக்கலை. அது நீ இந்த ரேகையில் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஓகே. பட் பச்சை துரோகம் சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நிறைய தர நடந்திருக்கு. பட் அதை உங்களை எஃபெக்ட் பண்ண விட்டிங்கன்னா அது அவனுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஆகிடும்.
அதை நான் விட்டது கிடையாது. ஓகே, அது மாதிரி. ஓகே, இப்போ ஈவெண்ட் நிறையா பண்ணுவீங்க, ஈவெண்ட்டை வெளியே ஷோஸ் நிறையா பண்ணுவீங்க, அதில் பேமெண்ட்டில் கரெக்டாக வந்துருமா இல்லை அது இல்லைன்னா வரலனாவது அச்சமாக பேசி வந்து வாங்கிடுவாங்க? நிறைய நிறைய காசு போயிருக்கு, ஆனால் கர்மா இருக்கு. கர்மா இஸ் ஊபரிங்க. அவன் 10 ரூபா ஏமாத்தினா 1000 ரூபா செலவு பண்ணுவான். இருந்தாரு அது வந்து ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஹையஸ்ட் மிலிட்டரி ஆனர்ஸ். ஓ, அதாவது ஆர்மியில இருந்து அந்த ஷௌரிய சக்கர வாங்கின ஒரு தருணம். இது என்னுடைய பொண்ணுடைய பல அவதாரங்கள். இது ரொம்ப ஸ்பெஷலா ஒரு ஃபேமிலி வால். வீட்டு வாசல்ல இருக்கிற ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சது. என்னுடைய தங்கை திருமணம், என்னுடைய கணவருடைய தம்பியுடைய திருமணம், அவங்க குழந்தைங்க, எங்க குழந்தைங்க, இதுதான் எங்க வாழ்க்கை. சந்தோஷம் ஒரு ஒரு நாளும் வெளியில வந்து நீ வேலை கிளம்பும் போது இதை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தோணுறோம். சோ ஹாப்பினஸ் இஸ் த motto of our lives. சூப்பர். இப்போ வந்து ஆங்கர் ஹட்சன் அப்படின்னு யூடியூப்ல போட்டு நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி தான் இருக்கு வந்து நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனா அதே டைம்ல இப்ப கெட்ட விஷயம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஜென்ரலா அடிச்சாலே வந்து ஒரு மாதிரி நான் எப்படி கேக்குறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி டேரக்டா கேட்டா வந்து ஒரு மாதிரி தப்பாலாம் போடுவாங்க இல்லையா கீழே, அந்த யூடியூப் கமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த வீடியோவை ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு இப்படி போடுவாங்க, அதை பாக்குறப்பலாம் அச்சுமாக்கு எப்படி இருக்கும்? நான் அந்த மாதிரி வீடியோஸ் சர்ச் பண்ணி பாக்குறது கிடையாது. கேட்டிருப்பீங்களா காதுல? நிறைய பேர் சொல்றாங்க, பட் நான் சத்தியமா எதுவும் பார்த்தது கிடையாது. பாக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இருந்தது கிடையாது. நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், நடந்து போகும்போது நம்ம யாருமே வேணும்ட்டு போய் அந்த சாணியை மிதிக்க மாட்டோம், சரிங்களா? அந்த சாணி இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம தள்ளி தான் போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அதுதான், அது எனக்கு தேவையில்லாத விஷயம், அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய விஷயம். அண்ட் அப்படி பாத்தீங்கன்னா நாங்க சரிமால பண்ற விஷயங்களுக்கும் சரி, கிமிக்ஸ் பண்ற விஷயங்களுக்கு 30 பேர் நல்லா எழுதுவாங்க, 30 பேர் கெட்டதா எழுதுவான். எல்லாத்தையும் பார்த்துட்டு உலகத்தை நம்ம நடத்த முடியாதுங்க ஐயா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லது எழுதுறவங்களுக்கு நன்றி, கெட்டது எழுதுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. There's no point. Don't waste your time. Negative energy ல time waste பண்ணவே பண்ணாதீங்க. Super. Thank you. Father. இப்போ மற்றவங்க இதை பற்றி கேட்டோம், மற்றவங்க உழைச்சி பார்த்து எப்படி நிறைய பேர் யூடியூப் சேனல் கேட்பாங்க. இப்போ மற்றவங்க உழைச்சி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி மாதிரி கேட்பாங்க. நான் உங்ககிட்ட உங்களோட உழைச்சி வைக்கிறேன், ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ இந்த லெவலுக்கு உட்காந்தாச்சு இல்லையா, இது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு, மனசளவில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்தோமா சந்தோஷம், நாளைக்கு எழுந்தோன்னா நாளைக்கும் புதுசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நல்ல மனிதனாக நீ வாழ்ந்துட்டு நீ போகும்போது 4 பேர் உன்னை தூக்கி 4 பேர் வீட்டில் உட்காந்து உனக்காக அழுதாங்கன்னா நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. போகிற நேரத்தில் கூட அது எப்படி இருந்து இது எப்படி போச்சு பாரு அப்படின்னு 4 பேர் பேசினாங்கன்னா நீ வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் வீணாக போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்தா சந்தோஷமாக போனாடா அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேனா போதும். சூப்பர். இப்போ மீடியா பீப்பிள் நாங்கள் வந்து அர்ச்சனா பார்க்குறப்ப அர்ச்சனா ஓகே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவோம். இப்போ வெளியே மக்கள் வந்து எக்ஸைட் ஆயிருவாங்க, ஹே அர்ச்சனா ஜீ தமிழ் அப்படி மாதிரி எக்ஸைட் ஆகி வந்து செல்ஃபி எடுக்கிறது. அது முக்கியமாக நான் பார்த்தது நம்ம அந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து அர்ச்சனா அவங்க செல்ஃபி எடுத்துக்க வந்தாங்க, அவங்க செல்ஃபி எடுக்க வந்தாங்க, நீங்களே மொபைல் அங்கே எடுத்தீங்க இல்லையா, அது எப்படி அச்சுமா இருந்தா அந்த சிம்பிளிசிட்டி அந்த தன்னடக்கம்ல? சிம்பிளிசிட்டி தன்னடக்கம்லாம் கிடையாது. அவங்களாம் ஃபோட்டோ எடுத்தா மூஞ்சி கோணையா தெரியும், நம்மளா எடுத்தோம்னா கொஞ்சம் ஃபோட்டோ அழகா தெரியும். இல்ல செல்ஃபி உள்ள செல்ஃபி அவங்க செல்ஃபி எடுக்கும்போது நிறைய பசங்களை பாத்து இப்படி எல்லாம் வச்சு எடுப்பானுங்க, டேய் போட்டோ எடுக்கறீங்கடா என்னத்தை எடுக்கறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அடக்கி எடுப்பேன். உண்மை அதுதான். பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க அதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தைஸ் அப்படி வைக்காதீங்க, இட்ஸ் வெரி எம்பாரசிங் ஃபார் அ வுமன். கொஞ்சம் இப்படி வச்சு எடுங்க அப்படின்றோம், அவ்வளவுதான். அதனால புடிங்கி எடுத்தது பெட்டர். இல்லைன்னா ஷேக் ஆயிடுச்சு சரியா வரல போட்டோ லைட் இல்ல, நம்மளே எடுத்துட்டோம்னா ஒரு போட்டோல முடிஞ்சிடும் அவ்வளவுதான். சரித்தனாதான். ஓகே, அதன் வந்து இது ஒரு கார்ட்ஸ் ரவுண்டு, ஒரு சில செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, ஒப்பீனியன் சொல்லணும். ஓகேவா? ஸ்பீடாக டக்குன்னு ஓடக்கூடாது. இப்போ வந்து நான் ஸ்லோவாக பேசலாம் ட்ரை பண்ணேன், இது முன் ட்ரை பண்ணா இப்போ இளையராஜா அவர்கள். ஓ, காட் ஆஃப் மியூசிக் தொட்டு கும்பிட்டுக்கணும். இவருடைய காட் ஆஃப் மியூசிக்கை விட ஒரு அவ்வளவு தாட்ஸ் கொண்ட ஒரு மனிதன். ஒரு விஷயம் அவர் பேச ஆரம்பித்தார்னா அதில் மேலே இருக்கிறது மட்டும் தான் நம்ம கேட்கும், அதுக்கு உள்ள இன்னும் 10 படி இருக்கும். அது புரிஞ்சிக்கிறவன் புத்திசாலி. சூப்பர். அந்த லேடி வடிவேல வகையை நீங்க இவரை பற்றி கூற வேண்டும். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னை விட என் மகளுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். மாப்பு வெச்சிட்டாடா மாப்பு. இவர் மரல வரவே வராதுங்க. இன்னியோட காமெடியன்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு. எவ்வளவு மனுஷன் அடிபட்டாலும் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் அவர். அப்பா இஸ் ஏ பச்சகிளி டார்லிங் இஸ் சூப்பர். அடுத்து
புரட்சி தளபதி. ரொம்ப கட்ஸ் உள்ள ஒரு மனிதர். நீ எவ்வளவு வேணா தாங்குற உடம்பு. அவர் எவ்வளவு விஷயங்கள் வந்து நெகட்டிவா மக்கள் அவரை பத்தி பேசினாலும் ஃபோக்கஸ்டா இருக்காரு பாருங்க. ஐயோ நிஜமாவே வேற லெவல். ஓகே, இது எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் மாடுலேஷன்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படியா? அது இல்ல இல்ல அதுல எஸ்டிஆர். நான் சமீபத்துல இவர் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸோட ஃபினாலில சந்திச்சேன். ஒரு நிகழ்ச்சியில நீங்க தொலைக்காட்சியில வாய்ப்பு கொடுக்கறது பெரிய விஷயம். ஆமா, ஆனா அந்த வாய்ப்பை வச்சு அவன் என்ன சாதிக்கிறான்றதா முக்கியம் அப்படின்னு சொன்னவர். சோ ரியாலிட்டி நடத்துறீங்க, வெரி குட், அதெல்லாம் அங்க வச்சுக்கோங்க. ஆனா ரியாலிட்டியில இவன் என்ன சாதிக்கிறான்னு கேட்டாரு. சோ தொலைக்காட்சியில் நீ எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எவ்வளவு கோடி செலவு பண்ணி பண்ணாலும் அங்க வந்து நிக்கிறான் பாரு அந்த டேலண்ட், அவன் அதை வச்சு அவன் வாழ்க்கை என்ன பண்றான்னு கேட்ட கேள்வி. அதான் வேற லெவல். சீரியஸ்லி எஸ்டிஆர் இஸ் இப்ப ஃபுல்லி லோடட் தி ஆல் நியூ சிம்பு அந்த ஸ்டேட்ல இருக்காரு. சூப்பர், எல்லா சைடும். அடுத்து தனுஷ், வெரி குவைட், வெரி காம், அண்ட் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு அவருக்கு. இவர் தொலைக்காட்சியில் முதல் முதல் கொடுத்த இன்டர்வியூ அவருடைய முதல் படத்துக்காக நான் துளாத மனம் கேட்டீங்க தெரியாது. பெரிய லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் வார்த்தை இல்லாம மூணு புள்ளி வைப்பேன் தெரியுமா, கண்டினியூ ஆகும்னு அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த அந்த மூணு புள்ளி என்ன எக்ஸெட்ரா, அது மூணு புள்ளியா மூணு மூணு. ஓகே, அதன் சரளாக்கா, ஐயோ அக்கா பத்தி சொல்றேன்னா நான் காமெடியில் கலக்குவது எப்படி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவியில பண்ணேன். ஒரு ஒரு குட்டி ஃபேஸ், அது ஒரு 16 வீக்ஸ் ஷோ பண்ணோம். அப்போ வந்து ஒரு மீன்காரின்ற கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்கிட் வந்து அந்த சைடு நடந்துட்டு இருக்கு, பட் நான் இங்கே வந்து இன்னும் மீன் வித்துக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸா. ஐடியலி ஒரு ஜட்ஜாக இருக்கும்பொழுது பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் இங்கே வந்து சும்மா ஒரு என்ன அட்மாஸ்பியர் மாதிரி உட்காந்துருக்கேன். ஆனால் அவங்க சொன்னாங்க அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நீ அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டான்ஸ் ஆடும்போது நான் வாய் திறந்து தான் ஆடுவேன், வாய் மூடிட்டு ஆடுடி அப்படின்னாங்க. ஸோ இவங்க இவங்கள மாதிரி 10% காமெடி பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளாம் வேற லெவல் அச்சீவர்ஸ். ரொம்ப அன்பு பாசம் பொழிற ஒரு தந்தை இவரும் சரி, யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சரி, ரெண்டு பேருமே வந்து அப்படிப்பட்ட தந்தைகள். குழந்தைய எப்படி கொஞ்சணும்னு இருக்கும்ல, இவரை பார்க்கும்போது தோணும் ஐயோ அந்த குழந்தைய நம்மளும் கொஞ்சணுமே, அப்படிப்பட்ட ஒரு அன்பான தந்தை. ஓகே, இது கோயின்சிடன்ஸ் சத்தியமா. அடுத்த போட்டோக்கு என்ன பாட்டே பாடிட்டாங்க, தந்தை மகள் காம்போ பாட்டு வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் வந்து தி ரைஸ் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் அந்த ஒரு இருக்கு இல்லையா, ஒரு என்ன இவன் அப்படின்னு யோசிச்ச ஒரு மனிதன், தொலைக்காட்சியில இருந்து வர முடியும் அப்படின்னு நாங்க எல்லாருமே பெருமைப்படுற ஒரு நபர். ஏ எங்க எங்க பையன் எங்க செலக்குட்டிடா அப்படின்னு. மக்கள் செல்வன், மக்கள் செல்வன் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப டவுன் டு எர்த். ஒரு நிறைய தடவை ரியோ டிஎஸ்கே நாங்களாம் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணும்போது ரியோ டிஎஸ்கேயும் இவருடைய வாய்ஸ் மிமிக்ரி பண்ணாங்க. இவர் வந்து கட்டி பிடிச்சி சீக்ல ஒரு 5 times கிஸ் பண்ணாரு, அவனுக்கு அந்த போட்டோ சரியா வரலன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நல்ல மனிதன். ஃபேன்ஸ் கிட்ட எப்படி ஒரு ஹீரோ தன்னோட ஹியூமனிட்டி காட்ட முடியும்னு காமிச்ச ஒரு ஹீரோ. தல தல தான் சொல்றீங்களே, தல அவ்வளவுதான், அன்பீட்டபிள் மேன். இவர் பண்ற சேரிட்டியை பத்தி இவர் பேசினது கிடையாது, ஆனா இவர் தொட்ட வாழ்க்கைகளுடைய கணக்கு நம்ம யார்கிட்டயும் கிடையாது. எஸ், அது என்ன உண்மை. தளபதி, தளபதி இவர் தி கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. அவர் மெர்சல், அப்ப இவர தான் மெர்சல்.
கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் இவர் இவர் பாட்ஷா ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் இவர்கிட்ட வாங்கி கொடுத்தது இவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸே கிடையாது அதெல்லாம் ரொம்ப சின்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாதா இதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸே கிடையாது ஓ அந்த கிடையாதா கிடையாது இவர் அந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவரை வைக்க முடியாது ஓ இவர் எங்கயோ இவர் எங்கயோ பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ற ஒரு வட்டம் இது அவருக்கு செல்லாத இதெல்லாம் அவுட் ஆஃப் போஷன்ஸ் அவருக்கு நீங்க வேற யார் லாஸ்ட் நீ அப்பா வேற யாரு உலக நாயகன் உலக நாயகன் இஸ் கேள்விக்குறியே ஆச்சரியக்குறியா மாத்தக்கூடிய ஒரு மனிதன் கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்றைய ஆங்கர்ஸ்க்கு வருமா ஆஸ்பைரிங் விஜேஸ்க்கு வருமா அதுவும் அதிகமாக யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இஸ் திஸ் ஆர் லைஃப் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இல்லாமல் ஆடி எழுத்து உதைகிறோம் பாருங்க பெரிய வாய்ப்பு வரும்டா உனக்கு பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க சினிமா